ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னார் மண்வாசனை. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான சுவையான முறுமுறு முட்டை கிழங்கு பொரியல். எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு நான் பெரிய ரெண்டு கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், கிழங்கு ரெண்டு தேவை, கோதுமை மாவு தேவையான அளவு, முட்டை ரெண்டு, மிளகாய் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜெசிக்கா சார் அதுதான் இப்போ தேவையானதுக்கு, வெங்காயம் எல்லாம் நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இவ்வளோ தான் இப்போ எங்களுக்கு தேவைப்படும். இந்த முறுமுறு சிப்ஸ் நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சின்னவங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்ட அந்த கிழங்கை வந்து தோலை சீவிட்டு வந்துடுவோம். தோலை சீவிட்டு நாங்கள் தண்ணீரை போட்டுருவோம், அப்படி இல்லாட்டி கலர் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நீட்டி நீட்டி ஷேப்பில் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். நல்ல பெரிய கிழங்கை எடுத்ததால் எங்களுக்கு நீட்டி நீட்டி ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ வந்து நாங்கள் வெட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் நாங்கள் வெட்டி எடுத்துக்க போகிறோம். அதை வந்து பச்சை தண்ணியில் போட்டு வைப்போம். இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாக எல்லா கிழங்கையும் அழகாக சிப்ஸ் மாதிரி நாங்கள் வெட்டிட்டு வந்துட்டோம். வெட்டிட்டு வந்துக்க போகிறோம். இதை வந்து இப்போ நாங்கள் 10 நிமிஷம் இதை அப்படியே காய விட போகிறோம். கிச்சன் டவல் சரி, டிஷ்யூ சரி எடுத்து அழகாக விரித்து அதுக்கு மேலே ஒன்றொண்டாக அழகாக அடுக்க போகிறோம், அடுக்கிக்க போகிறோம். அதுக்கு மேலாலேயும் எது சரி ஒன்று ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்கள் இப்படியே ஃபுல்லாக மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நாங்கள் 15 நிமிஷம் ஆவிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பார்ப்போம். பாருங்கள், கிழங்கெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சி இப்போ எங்களுக்கு சரியாக மசாலாவில் பிறட்டுறதுக்கு மாதிரி வந்திருக்குது. இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை வந்து போட்டுறோம். அதுக்கு வந்து அந்த கிழங்கு எடுத்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்க போகிறோம். தேவையான அளவு நாங்கள் அதில் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பேஸ்ட், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவோம். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் அதை போட்டுட்டோம். அதுக்கு பிறகு வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளையும் அதில் சேர்த்து எடுத்து வச்சுக்கிற பேசிக்கா சார் அதையும் இப்போ நாங்கள் சேர்த்துருவோம். தேவையான அளவு நல்லா உங்களுக்கு முறுமுறுன்னு வரணுமா இருந்தால் நல்லா நிறையவே நீங்கள் பயம் இல்லாமல் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் முறுமுறுன்னு வரும். உப்பு தேவையான அளவு, உப்பு நான் உப்பு தண்ணி சேர்க்குறேன், நீங்கள் உப்பு தூள் போட்டாலும் பரவாயில்லை. என்கிட்ட உப்பு தூள் இல்லாததால் நான் தண்ணியை ஊற்றுறேன், நீங்கள் உப்பு தூள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் போட்ட மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்றதுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதே போல் எடுத்து வச்சுக்கிற ரெண்டு முட்டையும் தனித்தனியாக அடைச்சி அதில் ஊற்றிக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் 2 முட்டையும் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நாங்கள் உடனே எண்ணெயை சூடாக்கி பொரிச்சிடணும். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நீங்கள் வைக்கக்கூடாது, குயிக்காக நீங்கள் பொறிக்கணும். அல்லாட்டி தண்ணி விடுற மாதிரி போயிட்டோம். அடுப்பில் வந்து சட்டியை சூடு பண்ணிவிட்டு சட்டி நல்லா சூடாகிக்க போகிறோம். தேவையான அளவு நீங்கள் எண்ணெயை சேர்த்து, நான் தேங்காயை தான் சேர்க்குறேன், எண்ணெயை செய்து நாங்கள் பொறிச்செடுப்போம். பொறிக்க போக்களை வந்து நீங்கள் தனித்தனியாக ஒன்றொண்டாக எடுத்து ஒரு ஒரு இடத்துல மாதிரி போடணும். மொத்தமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து கலந்து வரவே வராது. அதனால் வந்து நீங்கள் ஒன்றொண்டாக ஒரு ஒரு இடத்துல போட்டு போட்டு பொறிச்செடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக நாங்கள் பொறிச்செடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ வந்து நாங்கள் முறுமுறிச்சு பொறிச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராகிக்குது. சோஸோடு சேர்த்து சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் ஐக்கும். நாங்கள் போட்ட மசாலா, இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சதால், வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு அரைச்சதால் சும்மா வாசனை தூக்குது. பாருங்கள், இப்போ எடுத்து உடச்சி சாப்பிட போகலே விலங்கு தான் உங்களுக்கு உள்ளுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் மேலால் நல்லா முறுமுறுண்டு வந்திருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் மன்னார் மண் வாசனை. டட்டா பாய்.